ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மரு சுந்தரன அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சி ஸோ இது தொடர்பான வந்து நம்ம முதல் கட்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அந்த பார்ட் ஒனில் வந்து ஸோ அந்த தமிழ்நாட்டோட அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு ஸோ சுதந்திரத்திற்கு முன்னாடி வந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் தான் அந்த அரசியல் மாற்றம்லாம் எப்படி நிகழ்ந்துச்சுன்றது நம்ம முதல் கட்ட வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த இரண்டாம் கட்ட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுதந்திரத்திற்கு பின்னாடி அந்த அரசியல் கட்சிகளாம் என்னென்ன இருந்துச்சு அவங்களுடைய ஆட்சி நிலைகள் எப்படி இருந்துச்சு அதனுடைய செய்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு அப்புறம் வந்து ஒரு மூன்று கட்சிகள் வந்து ஆட்சி அமைச்சாங்க அதாவது நம்ம தமிழகத்தை வந்து நிர்வகித்தாங்க அதேமாதிரி வந்து ஒரு ஆறு தலைவர்கள் வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லலாம் அதாவது சுதந்திரத்திற்கு பின்னாடி ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யார் யார் அந்த மூணு கட்சிகள் பார்க்கும்போது காங்கிரஸ் திமுக அதிமுக அதேமாதிரி வந்து அந்த ஆறு வந்து தலைவர்கள் பார்த்திங்கன்னா யார் யார் வருவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜாஜி வருவார் அதுக்கப்புறம் காமராஜர் அதுக்கடுத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸோ இவங்க ஆறு பேர் வருவாங்க ஸோ இவங்க ஆறு பேரை பற்றியும் அதேமாதிரி இந்த மூன்று கட்சியும் தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கட்டமாக நம்ம பார்க்க போகிறது ராஜாஜி ஸோ ராஜாஜி எப்படி சார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐம்பதில் வந்து குடியரசு ஆயிருப்போம் ஸோ அந்த குடியரசு இந்தியாவோட முதல் தேர்தல் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நடைபெறும் அதுக்குண்டான அந்த ஆட் தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவில் வெற்றி பெறும் தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் ஸோ இந்திய அளவில் மத்தியில் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களும் அதேமாதிரி நம்ம தமிழக மாகாணத்தோட தலைவராக வந்து முதலமைச்சராக வந்து ராஜாஜ் அவர்களும் வைப்பாங்க ஸோ இது இதனும் இதன்படி தான் வந்து ராஜாஜி நம்ம தமிழ்நாட்டோட முதல் சுதந்திர இந்தியாவோட முதல் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்து ராஜேஜ் அவர்கள் வைப்பாங்க ஸோ அவர் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார் பட் ஆனால் ஒரு சில திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து அது வரவேற்பு பெற்றாலும் நம்ம தமிழக அளவில் வந்து பார்த்திங்கனா அது எதிர்ப்பு தான் கிளம்பிச்சு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் ஏற்படுத்தின ஒரு சில நல்ல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜமீன்தாரி முறை ஒழிச்சார் சரிங்களா அது ஒன்று அதை எடுத்து பார்த்தினா முழு மதுவிலக்கு கொண்டு வந்தார் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு முழு மதுவிலக்கு கொண்டு வந்திருப்பார் முழு மதுவிலக்கு கொண்டு வந்திருப்பார் அப்புறம் ஒதுக்கப்பட்டவருக்கான ஆலய நுழைவை வந்து தடை செஞ்சுருப்பார் ஸோ ஒதுக்கப்பட்டவர் வந்து ஆலய நுழைவுக்கு தடை வச்சுருந்தாங்க அந்த தடையை வந்து நீக்கியிருப்பார் ஸோ இதுமாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார் இருந்தாலும் இவர் கொண்டு வந்த இரண்டு திட்டங்கள் வந்து பார்த்தினா நம்ம தமிழக தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் ஏற்புடைய ஏற்புடையதாக இல்லாத திட்டமாக இருந்துச்சு அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தி கட்டாய கல்வி அதேமாரி குலக்கல்வி திட்டம் ஸோ நம்ம பயிற்று மொழியில் வந்து இந்தியும் ஒரு மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் அதுக்கு பல்வேறு முறையில் வந்து எதிர்ப்பு வந்துச்சு ஸோ வந்து பெரியார் தான் வந்து முதல்ல எதிர்த்து நின்று மனிதர் ஸோ இந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய ஒரு இந்தி போராட்டம் முதல் முதல் கட்டமாக அப்போ நடத்தினாங்க ஸோ அதில் அதில் வந்து ஓரளவுக்கு அடி வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குலக்கல்வி திட்டம் தான் வந்து அவருடைய பதவியே வந்து போவதற்கு காரணமாக இருந்துச்சு என்ன சார் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஸ்கூல் போகிற பையன் பார்த்திங்கன்னா காலில் மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படிப்பு படிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மதியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது அவங்க தாத்தா என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை போய் அவங்க கண்டினியூ பண்ணணும் ஸோ அப்போ என்னென்னா வந்துன்னா அப்போது ஒரு அவங்க அப்பா வந்து தச்சர் வேலை செஞ்சாங்கன்னா பையனும் அதிக தான் செய்யணும் அப்போ அவங்க அப்பா வந்து பிராமணராக இருந்தாங்கன்னா அவன் பையனும் போயிட்டு வேதம் ஊற்றணும் ஸோ அப்போ இது எந்த விதமான சமுதாய மாற்றத்துக்கும் வந்து சமுதாய மாற்றம் இருந்தாலும் மாற்றத்துக்கும் வழி அதுமாதிரி முன்னேற்றத்துக்கும் வழி அப்போது அந்த சமூகமானது அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தினா எந்த விதமான முன்னேற்ற செயல்பாடுக்கும் உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா இந்த திட்டத்தை வந்து எல்லாருமே எதிர்ப்பாங்க ஸோ இதன் காரணமாக தான் என்ன பண்ணால் ராஜேஜர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து காமராஜர் அவர்கள் நம்ம தமிழகத்தோட முதலமைச்சராக பதவி வைப்பார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதன்படி தான் கா ராஜேஜோட ஆட்சி முடிவுக்கு வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மாடுன்றது ஒரு மாடு இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாடு சேலத்தில் வந்து ஒரு மாநாடு திருப்பாங்க ஸோ இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினா பெரியார் தலைமை தாங்கியிருப்பார் இதில் வந்து அனைத்து விதமான தேசிய தலைவர்கள் தமிழக தலைவர் எல்லாருமே கலந்திருப்பாங்க அறிஞர் அண்ணாவும் கலந்திருப்பார் ஸோ அந்த தீர்மானத்தில் வந்து பெரியாரோட தளபதினு சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருவார் என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் அதாவது நீதி கட்சி அப்படின்ற ஒரு பேரை வந்து திராவிட கழகம் தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றத்துக்குன்ன தீர்மானம் தான் அது ஸோ அந்த தீக்கா அதாவது திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுவாங்க ஸோ அந்த வகையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த தீர்மானத்தை வந்து அறிஞர் அண்ணா வந்து கொண்டு வந்து நிறைவேற்றுவாங்க ஸோ அந்த மாநாட்டில் வந்து ஒரு முழக்கத்தை வந்து நம்ம அறிஞர் அண்ணா வந்து வெளியிடுவார் என்ன முக்கியம் பார்த்தோம்னா திராவிட நாடு திராவிட இருக்குது அப்படின்ற ஒரு முழக்கம் தான் அது ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சேலம் மாநட்டம் ரொம்ப முக்கியமானது ஸோ இது கேள்வி கேட்பாங்க நீதி கட்சி என்ற பெயரானது திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநாடு சேலம் மாநாடு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அந்த மாநாடு தலைமை தானது யார் பெரியார் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா போதும் அடுத்து பார்த்தோனா ஆயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு இந்தி எதிர்ப்பு மாடு நடைபெற்றிருக்கும் சரிங்களா ஸோ இதை பார்க்க முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்து வந்துடும் சரிங்களா ஸோ காமராஜர் காலத்தை பார்க்கலாம் சரிங்களா ஸோ காமராஜ் ஏன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணால் ராஜாஜி பதவி பதவி விடாரு அதுக்கப்புறம் என்ன வருவாங்கன்னா நம்ம காமராஜர் ஆட்சிக்கு வராரு ஸோ காமராஜர் ஆட்சிக்கு வந்தவொடனே அவர் வந்து பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் நல்ல நல்ல திட்டங்கள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கும் சரி இந்தியத்துக்கும் சரி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து எல்லாமே காமராஜர் தான் ஸோ காமராஜரை நம்ம இன்றளவும் வந்து ஒரு தலைவராக ஒரு பெருந்தலைவராக போற்றுவதற்குண்டான காரணங்கள் வந்து எல்லாமே அவருடைய தொலைநோக்கு திட்டங்களும் அவருடைய தன்னலமற்ற சேவையும் தான் காரணம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பண்ணால் குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சார் சரிங்களா அது ஒன்று அடுத்து பார்த்தா மதிய உணவுத் திட்டம் ஸோ இந்த மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜர் வந்து ஒரு காரில் போய்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பசங்களாம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் பள்ளிக்கூடத்தை திறந்து வந்து பசங்க ஏன்டா வரமாட்டாங்க ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கல்வி கறக்குன்ற ஆசை அவர் இவருடைய திட்டமே பார்த்தீங்கன்னா தெருதோறும் தோக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் செயல்பட்டார் ஸோ அது நிறைய பள்ளிகளை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஸோ அந்த பள்ளிகளை கொண்டு வந்தாலும் பசங்க வந்து பள்ளி கொடுத்து வரமாட்டான் என்னடா இது ப்ராஜெக்ட் அப்போ எங்கேடா வந்து இடிக்குதுன்னு பார்க்கும்போது தான் அப்போ வந்து அந்த ஏழை மக்களை போய் கேட்கும்போது அந்த சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு சோத்துக்கே இல்லை நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்த ஒரு தாக்கத்தை வந்து காமராஜருக்கு ஏற்படுத்திருக்கும் ஸோ தான் சரி சோறு நான் போடுறேன் நீ குழந்தை பள்ளிக் அனுப்ப அப்படின்னாங்க ஸோ அதன் மூலிமா தான் ஒரு 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 வேலை சோறாவதுக்கு வந்து நம்ம குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட்ணும் தான் என்ன பண்ணோம்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து காமிச்சாங்க ஸோ சோத்துக்காக தான் நம்ம பாருங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்துக்கே போனாங்க ஸோ இதுதான் வந்து காமராஜர் ஒரு மிகப்பெரிய திட்டம் அவனை வாவான்னு சொல்லத்தை விட அதுக்கு உண்டான காரணத்தை வந்து நம்ம செயல்படுத்தி கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் அதுக்குண்டான சூழ்நிலை இருந்தார் அது பசங்களை வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் படிப்படியாக வந்து கல்வி வளர்ச்சி உருவாச்சு அதேமாதிரி திருதோறும் துவக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்படின்றது பார்த்தோன்னா காமராஜரோட ஒரு வேதவாக்காகவே இருந்துச்சு அடுத்து பார்த்தா பல அணைகளை கட்டினார் ஸோ வைகனியாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணைகள் எல்லாமே வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அதே மாதிரி பார்த்தோன்னா பல தொழில்பேட்டைகள் இப்போ பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லுவாங்க பார்த்திங்களா சென்னையில் வந்து கிண்டி இருக்குது அம்பத்தூர் இருக்குது அப்புறம் ராணிப்பேட்டை இருக்குது ஸோ இது வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட தொழில்பேட்டைகள் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஏற்பட்ட காலம் வந்து போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்குமே வந்து காமராஜர் தான் ஆட்சி செஞ்சிட்டுருப்பாரு சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் சரி ஒன்பது ஆண்டுகள் வந்து காமராஜர் ஆட்சி காலம் நம்ம தமிழகத்தோட பொற்காலனே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கிடையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து அண்ணாக்கும் காமராஜர் பெரியாருக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படும் சரிங்களா ஸோ என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெரியார் வந்து ஒரு கல்யாணம் இதை பண்ணிப்பேன் நினைக்கிறேன் மணியம்மைய திருமணம் வந்து நம்ம அறிஞ்சர் அண்ணாக்கு வந்து பிடிக்காமல் போய்டும் ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னால் அவர் வந்து அந்த தீக்கா கட்சியை விட்டு விலகி திமுக அதாவது திராவிட கழகத்திலேருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் அனுப்பார் ஸோ இதில் வந்து யார் அவர் முன்னிலைப்படுத்தி அவர் முன்னிலைப்படத்தை அதனுடைய தலைவராக வந்து யார் இருப்பாங்கன்னா பெரியாரை தான் வந்து நியமித்தார் அதேமாதிரி அதுக்கு உண்டான கொடியை வந்து நியமித்தார் அது வந்து திராவிட கொடினே பெரியனா அந்த சிந்துசன நாகரிக மக்கள் வந்து திராவிட நாகரிகம் சொல்கிறாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க வந்து சிவப்பு கருப்பு இந்த ரெண்டு தான் வந்து அந்த மட்பாண்டங்களை வச்சுருந்தாங்க ஸோ அதையே தன்னுடைய கொடியாக வச்சு தான் இப்போ சிவப்பு கருப்பு அதாவது நம்ம டிமி டிஎம்கே கட்சி வந்து பார்த்தினா பிளாக் அண்ட் ரெட்டாக தான் இருக்கும் அது காரணம் வந்து இந்த திராவிட வண்ணம் தான் ஸோ அந்த சிந்து சம நாகரிகத்தில் வரக்கூடிய அந்த சிவப்பு கருப்பு அந்த பானைகள் செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதான் வந்து திராவிடோட நிறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் அவருடைய கொடியில் வச்சுருப்பாரு சரிங்களா இதான் வந்து அந்த திராவிட கொடி உருவாததற்கான காரணம் ஸோ அது அண்ணா தான் வந்து உருவாக்குவார் ஆயிரத்தி நாற்பத்தொம்பது உருவாக்குனாலும் அவர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு தான் ஆட்சி அமைப்பார் சரிங்களா அது தனி ஒரு விஷயம் வரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து பக்தவட்சம் வரைக்கும் வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கும் ஆயிரத்தி அறுபத்தி மூணு வந்து வச்சனம் வரைக்கும் ஆட்சி இருக்கும் ஸோ அவங்க ஆட்சியும் கவிழ்வதற்கான காரணம் என்னென்னா பஞ்சம் ஓகே ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து நிறைய பஞ்சமாக இருக்கும் அதாவது தான் சுட்டு தூண்ணுவாங்க சரி ஓரில் ஒரு ஓனாக எலி கூட விட மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு கடுமையான பஞ்சம் இருந்துச்சு ஸோ அந்த பஞ்சத்தை நல்லா பயன்படுத்திட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி ஆயிரத்தி அறுபத்தேழு நடைபெற்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இதுக்கு வந்து எம்ஜிஆரும் கருணாநிதி வந்து ஒரு தூணா நின்று வெற்றி பெற அந்த வெற்றிக்கு வழிவகுத்தாங்க சரிங்களா ஸோ அப்போ பக்தி வள பக்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸோட கடைசி முதலமைச்சராக அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததில்லை அதாவது துணை கட்சி நினைக்கலாம் தவிர ஒரு பிரதான கட்சியாக அவங்க வந்தது கிடையாது அதுக்கப்புறம் வந்து திராவிட திமுக அப்படின்ற ஒரு கட்சி தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அதிமுக கட்சி வரும் ஸோ அப்புறம் திராவிட கழகம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஆயிரத்தி வந்து அண்ணா ஆரம்பிச்சர் பார்த்திங்களா ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முதலில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைத்த மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான் சரிங்களா ஸோ அந்த சாதனை நிகழ்த்தி காட்டினது யார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிஎன் அண்ணாதுரை அவர் தான் வந்து நிகழ்த்தி காட்டுறாரு ஒரு பிறந்த இடம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்திருப்பார் சிஎன் அண்ணாதுரை சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஸோ அந்த தேர்தலில் பார்த்தினா காங்கிரஸ் வர்சஸ் திராவிட திமுக இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மிகப்பெரிய போட்டியிடப்படும் ஸோ அந்த போட்டியில் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றோம் அதனோட வந்து பார்த்திங்கன்னா அதனோட முதலமைச்சராக வந்து சிஎன் அண்ணாதுரை தான் பதவி வகிப்பார் சரிங்களா சி என் ஆட்சி காலத்தில் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் நிறைய பெயர் மாற்றங்கள் பண்ணியிருப்பார் ஸோ தமிழுக்கு அவர் எந்தளவுக்கு வந்து தமிழ் மீது பற்றுக்கொண்டுன்றது அவர் செய்த அந்த சாதனைகளே வந்து காட்டும் ஸோ அதை நம்ம பார்க்கலாம் மதராஸ் மாகாண அதை மதராஸ் அப்படின்ற பேரை வந்து தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் ஏன்னா தமிழ் பேச நம்ம எதுக்காக மதராஸ்னு பேர் வச்சுக்கணும் நம்ம தமிழ்நாடுன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திராவிட நாடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க அந்த தமிழ் பேசுனா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மதராஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான் ஆயிரத்தி அறுபத்தொம்போதில் அந்த பெயர் மாற்றத்தை பண்ணுவார் அதேமாதிரி இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை சென்னையில் கூட்டியிருப்பார் இது இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு அதை சென்னையில் வந்து கூட்டியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் செய்த பெயர் மாற்றம் வந்து ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியேட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சென்னையில் அந்த அதை வந்து தலைமைச் செயலகம்னு சொல்லிட்டு பேர் மாற்றினது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாதுரை தான் எடுத்து பார்த்தா சத்தியமேவ ஜெய்த்தி நம்ம அந்த சிம்பில் இருக்கும் நம்ம இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு சிம்பிளில் பார்த்திங்கன்னா சத்தியமே ஜெயத்து தான் இருந்துச்சு அது வந்து வாய்மையே வெல்லும் அது வந்து சத்தியமே ஜெயத்துன்றது நம்ம தமிழ் மொழி இல்லை நம்ம தூய தமிழ் அதுக்கு என்னன்னா வெல்லுன்றது தான் பேர் அந்த முண்டக உபனத்தை பார்த்தீங்கன்னா அது ஸோ அந்த வாய்மே வெளிநத்தத்தை தமிழில் மாற்றினதும் அறிஞ்சிடணும் அதே மாதிரி நம்ம பேர் போடும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்ரீன் போடும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்ரீன்ட்ரத்தை திருன்னு மாற்றினது இப்போ மாத்தினா நம்ம தமிழ் கெசெட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே திரு திருவாளர் திருமதி அப்படின் தான் இருக்கும் ஸோ அது மாதிரி ஸ்ரீ ஸ்ரீமதி நினச்சி ஸோ அது வந்து வட மொழியை வந்து கலக்கூடாதுன்னு சொல்ல பண்ணா அந்த பேருக்கு முன்னாடி அவங்க மதிப்பு மிக்கவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அவங்க ஆங்கிலேயம் அந்த ஆன ஆனார் இருந்தால் ஸ்ரீக்கு பதில் திரு போடுங்க பெண்ணாக இருந்தால் அது கல்யாணமான பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி அதாவது திருமதி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கல்யாணமாக இருந்தால் செல்வி அதாவது குமாரின்றதுக்கு பதில் செல்வி அல்லது குமார்ன்றது பதில் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போது பார்த்தா நம்மளுடைய கம்யூனிஸ்டெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாணம் ஆகுதுனா நமக்கு செல்வன் செல்வின்னு இருக்கும் அதேமாதிரி திரு திருமதி செல்வி செல்வன் அந்த ஜாதி சான்றிதெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா சரி ஓகே அதை அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு சாதனை பாராட்டி ஆயிரத்தி அறுபத்தெட்டில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்சியில் உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருப்பாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருபத்தஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாகியிருப்பாங்க ஸோ அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அறிஞ்சிற அண்ணாவுக்கு டாக்டர் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வாங்குவாங்க இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது அதே மாதிரி நம்ம அண்ணாவோட மிகப்பெரிய ஒரு வாசகம் எதுந்துச்சுன்னா இரண்டு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்ற ஒரு அவருடைய தேர்தல் வாக்குறுதியே இதுதான் சரிங்களா என்னது காமராஜ் அது அறிஞர் அண்ணா வந்து தேர்தல் அதாவது வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அதாவது அந்த தான் அந்த பஞ்சத்தில் தாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் ஸோ அப்போ சோத்துக்காக நம்ம ஓட்டு என்ன பண்ணார் இந்த ஒரு ஆயுத்தை கையெழுத்து அதே நிறைவேற்றினார் அந்த ஒரு படி ஒரு ரூபா அப்படின்ற ஒரு அரசியை வந்து கருணாநிதிக்கு முன்னாடியே வந்து அமல்படுத்துறது அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சரிங்களா அதையும் நாம் வச்சுங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இதோட திமுக ஆட்சி அதுக்கப்புறம் வந்து சி என் அண்ணாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து இறந்துருவார் அவர் புற்றுநோயினால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்சியில் வந்து ஏற்பட்ட குழப்பங்களையும் தாண்டி திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவார் ஸோ கலைஞர் அவர்கள் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஆறு வரைக்குமே அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார் சரிங்களா தொடர்ந்து வந்து ஆட்சியில் இருப்பார் ஸோ தான் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றா அதில் வந்து ஒரு விரிசல் ஏற்படும் சரிங்களா என்ன விரிசல்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம திரு எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பொது மேடையில் அதாவது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து அந்த திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கணக்கு வழக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டார் அதை ஒரு கணக்கு வழக்கை கேட்குறதுனால அவர் ஏன்னா பொருளாளர் பாதியில் இருந்ததுனால அந்த விஷயத்தை கேட்பார் ஸோ அது வந்து பார்த்தினா ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி எம்ஜிஆருக்கும் அதேமாதிரி கலைஞருக்கும் பார்த்தினா ஒரு முரண்பாடு ஏற்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அதில் பிரிஞ்சிடுவாங்க ஸோ அப்படி பிரிஞ்சு என்ன பண்ணுவார்னா எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த கூட்டணி பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸோ அண்ணாவில் தானே ஒரு க அதாவது அரசியலுக்கு வந்தார் ஸோ அதனால் அண்ணாவோட பேரை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குவார் ஸோ தோற்றவற்றார் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஸோ எம்ஜிஆரை வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பேர் கொண்டு அழைச்சார்னா இதே கனி ஸோ இதே கனி படம் வச்சு பார்த்திங்களா ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை பார்த்தா இருக்கும் ஸோ இதே கனி அப்படின்ற ஒரு பேரை வந்து யார் வச்சுருப்பாங்க அறிஞர் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணா திமுகவில் இருந்து விலகி தனி கட்சியை வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற அதாவது குறைந்த காலத்தில் வந்து கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று ஒரு சாதனை படுத்தல் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் சரிங்களா ஸோ டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழுங்கிறது பதினோரு வருஷம் வந்து எம்ஜிஆர் மட்டுமே வந்து நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சி தந்தார் ஸோ இந்த சாதனை வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது ஸோ இவரு ஆட்சி காலத்தில் வந்து சத்துணவு திட்டம் சட்ட மேலவையை கலைச்சது ஸோ பல்வேறு திட்டங்களை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பதினோரு வருஷம் வந்து எம்ஜிஆரோட ஆட்சி தான் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு வாட்டி வந்து படுத்துட்டு அந்த அமெரிக்காவில் வந்து அவருக்கு சிகிச்சை போது படுத்துக்கிட்டே வந்து ஜெயிச்சிருப்பார் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மற்ற தலைவர் யாருமே பண்ணாத சாதனைலாம் வந்து எம்ஜிஆர் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த எண்பத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் இறந்துட்ட அதுக்கப்புறம் வந்து திருப்பணம் வந்து அந்த அதிமுக கட்சியில் வந்து பூசல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆட்சி அமைச்சிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி ஸோ அந்த ஆயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே இந்த அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் நம்ம தமிழகத்தை வந்து மாறி 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 ஆட்சி செஞ்சுருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி ஆட் செய்யும்போது அவங்க ச அவங்க பண்ண ஒரு சில சாதனைகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன சாதனை பார்த்தீங்கன்னா இலவச அரிசி திட்டம் அதாவது ஒரு படி ஒரு ரூபாய் ஸோ இலவச அரிசின்றது எம்ஜ கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது சரி அந்த திட்டம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஒரு படி ஒரு ரூபான்ற திட்டத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பார்த்தா சத்துணவு திட்டம் ஸோ இந்த மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வந்தாலும் அதை சத்துணவு திட்டம் மாற்றி இன்னும் மேம்பட்ட ஒரு நிலையை கொண்டு போனது யார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு போயிருப்பார் அது பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி திட்டம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க காமராஜர் அவர்கள் அதை வந்து பட்டப்படிப்பு வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீ படிக்கலாம் அதாவது ஃப்ரீயாக படிக்கலான்ற ஒரு திட்டத்தை வந்து அதுக்கப்புறம் வந்தவங்க கொண்டு வந்திருப்பாங்க அது தான் இலவச மின்சாரம் இந்த விவசாயம்லாம் பார்த்தா இலவச மின்சாரம் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நூறு யூனிட் வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது ஸோ இது அடுத்து சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு ஸோ சைக்கிள் ரிக்ஷானா மனுஷனே மனுஷன் வந்து சமந்தெண்டு போகிறத்து வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் ரிக்ஷா வந்து ஒழிச்சாங்க அதை எடுத்து பார்த்தோன்னா கையால் மலம் அல்லுவது ஒழிப்பு ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தோன்னா கையால் தான் அந்த வேலையை செஞ்சு இப்போ தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க மிஷின்லாம் கொண்டு வந்து அந்த மிஷின் வச்சு பண்ணார்கள் அது பார்த்தா தொட்டில் குழந்தை திட்டம் ஆயிரத்தி தொண்ணூற்றி வந்து செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையாரில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தா தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட திட்டம் பல்வேறு மாநிலங்களை இதுக்கப்புறம் வந்து செயல்படுத்தினாங்க சரிங்களா ஸோ தேசிய அளவில் பாராட்டப்பட்ட ஒரு திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம் சரிங்களா அது ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வளர்க்க முடியாதவங்க சரிங்களா என்ன பண்ணால் தொட்டில் வந்து குழந்தைய போட்டு போய்டுவாங்க அதை வந்து அரசாங்கம் எடுத்து வளர்க்கும் இதன் மூலமா வந்து தற்போது இப்போ வந்து அதன் மூலம் வளர்க்கப்பட்டவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்களும் வந்து நிறைய அரசு பணிகளை வந்து வேலைக்கு சேர்ந்த டாக்டராக இருக்காங்க நிறைய வந்து பெரிய பெரிய லெவலுக்கு அவங்கள கொண்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்பட்ட திட்டமாக வந்து அந்த தொட்டில் குழந்தை திட்டம் இருந்துச்சு அது கொண்டு வந்து ஜே ஜெயலலிதா தான் கொண்டு வந்திருப்பாங்க சமத்துவம் சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க என்ன சார் இது வந்து பார்த்தா சாதி வேறுபாடு களைவதற்காக தான் சமத்துவபுரம்னா இப்போ அது முன்னெல்லாம் ஒரு ஊர் போனால் அந்த ஊர் ஃபுல்லாக ஒரே ஜாதிக்காரங்க தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ பிரம்ம தேசம் அப்படின்றது என்ன பிராமணர்கள் மட்டுமே இருந்தால் பிரம்மதேசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்தமாரி இருக்கக்கூடிய நிலையை வந்து ஒழிப்பதற்காக தான் அந்த சமத்துவபுரம்னால் அதில் எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க அதில் எஸ்சி மக்கள் இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க பிசி இருப்பாங்க எம்பிசி இருப்பாங்க ஸோ எல்லா மக்களும் வந்து ஒரே இதுவாக இருக்கணும் ஒரே சமமானதுக்காக அந்த சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சு அதில் வந்து சாதி வாரியாக இடஒதுக்கீடு வழங்கி எல்லா சாதி மக்களும் அதை இடம்பெற செஞ்சு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து அந்த சமத்துவபுரம் அப்படின்ற ஒரு பெரியார் சமத்துவர தான் சொல்லிட்டு அது பேர் வச்சு அழைச்சாங்க நிறைய இடத்துல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஊரில் கூட அந்த சமத்துவபுரம்ன்றது இன்னும் கூட இருக்குது ஒரே மாதிரியான வீடாக வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பார்த்தா உழவர் சந்தை ஸோ உழவர் சந்தைனா வந்து ஸோ அந்த இடர் இன்டர்மீடியட் யாரும் இல்லாமல் அதாவது ஒரு பொருளை வந்து கிராமத்தில் போயிட்டு மக்கள் வாங்கிட்டு வந்து அதாவது போயிட்டு வியாபாரி வந்து வாங்கிட்டு வந்து அவன் வந்து ஒரு லாபம் வச்சு விற்கிறத விட உழவர்களே டைரெக்டாக வந்து தன்னுடைய பொருட்களை வந்து விற்கலாம் இதுதான் வந்து உழவர் சந்தை இந்த ஒரு திட்டத்தை வந்து காமரா வந்து கொண்டு வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து பல்வேறு விதமான நல்ல திட்டங்கள் இப்போ பார்த்தா நிறைய நமக்கே தெரியும் நம்மளே வந்து இப்போ இலவச சைக்கிள் கொடுத்துருக்காங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நிறைய திட்டங்கள் ப பஸ் பாஸ் இருக்குது நீங்களே எழுதினாலே ஏன்னா நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் ஸோ சப்போஸ் வந்து அரசியல் தமிழக அரசியல்வாதிகள் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கேட்கும் போது நம்ம இது எல்லாத்தையுமே இதெல்லாம் எந்த விதமான பாகுபடும் தேவை சரிங்களா இந்த மெயின் எக்ஸாம்லாம் வந்து நிறைய வந்து குரூப் ஒன் மீன்ஸாக வந்து பார்த்தா இதை பற்றியே வந்து ஒரு நிறைய வந்து இந்த ஃபிஃப்டீன் மார்க் எல்லாம் கேட்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இதோட வந்து இந்த தமிழ்நாட்டோட அரசியல் வச்சு பார்ட் நம்பர் டூ அதாவது அந்த பாகத்தை முடிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இந்த செகண்ட் பார்ட்டில் சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து இருந்தவங்களோட நிலைகளை நம்ம ஒன்பை ஒன்றா பார்த்துட்டோம் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு லெசனோட உங்களை சந்திக்குவார் உங்களுடைய பேர் அருள் பந்தோரன் அகாடமி தேங்க் யூ